ஹாய் ஹலோ வெல்கம் அண்டு வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. கடந்த ஒரு 200 வருஷமாக வந்து நம்மளை பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டுட்டு வந்தாங்க. அப்போ வந்து படாத கஷ்டம் பட்டுட்டாங்க நம்மளோட முன்னோர்கள் எல்லாம். அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனா அதாவது இந்த நாள் August 15, 1947 அன்னைக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சுதந்திரம் கிடச்சதை வந்து இப்போது நம்மலாம் ஒரு விடுமுறை நாளாக எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 73rd இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பின்னாடி உள்ள ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஆல் பர்சன்ஸ் ஆர் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த நாளில் தான் வந்து ஆக்சுவலாக சுதந்திரம் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். நமக்கு வந்து July 18, 1947 அன்றைக்கே சுதந்திரம் கிடச்சிருச்சு. அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து July 18 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து லார்ட் மவுண்ட்பேட்டன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல். அவர்கிட்ட வந்து அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1948 June தான் வந்து இந்தியாவுக்கே வந்து இந்தியாவோட பவரை கொடுக்கணும், பிரிட்டிஷோட பவரை டோட்டலாக இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ரைட்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த லார்ட் மவுண்ட்பேட்டன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து யோசித்து பார்த்தாரு, இந்தியா வந்து அவ்வளோ நாள் தாங்க பிடிப்பாங்களா, அதாவது அவங்களோட கோபம் வந்து அவ்வளோ நாள் வந்து காத்திருக்குமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கணிச்சு இந்த August 15, 1947 அன்னைக்கே வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அதாவது லார்ட் மவுண்ட்பேட்டன் பிரிட்டிஷ் சைடில் இருந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இவ்வளவும் வந்து லார்ட் மவுண்ட்பேட்டன் பணியாற்றாரு. இப்போது இவர் வந்து இந்த August 15 மெயினாக வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, அதாவது இதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து அவரோட லக்கி டே அப்படின்னு ஒன்று பார்த்தாரு. அதாவது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, World War II முடிஞ்சு ஜப்பான் வந்து இவரோட அலைடு ஃபோர்ஸஸ் கிட்ட சரண்டர் ஆன நாள் இந்த August 15. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு August 14 வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க. August 14 சுதந்திரம் கொடுத்ததுக்கு அவர் போய் வந்து வருஷம் செரிமனி அட்டன் பண்ணி ஆகணும். சரி, அங்கேருந்து வந்து மறுபடியும் ஒரு மாதம் கழித்து 2 மாதம் கழித்து மறுபடியும் இந்தியா வர முடியாது, செரிமனி அட்டன் பண்ண இந்தியா வர முடியாது அப்படிங்கிறனால அடுத்த நாளே செரிமனி அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு நாளை சூஸ் பண்ணார். அதனால் August 15. இப்படி தான் வந்து ஒரு சில காரணங்கள். இது ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் இது தான் உண்மை. இப்படி தான் வந்து August 15 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ என்ன தான் 73rd இண்டிபெண்டன்ஸ் டேவை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினாலும், மகாத்மா காந்தி வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடலை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அவர் வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடலை. ஏன் கொண்டாடலை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இத்தனைக்கும் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட, அதாவது அந்த இந்திய மக்களுக்கு வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே August 15 அன்னைக்கு நமக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அவர் வந்து அந்த August 15 அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தார். எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்து ஹிந்து முஸ்லீம் மதக்கலவரம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சு. அதை வந்து இவர் உண்ணாவிரதத்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு நினச்சார். அதனால் August 15 அப்படின்னு சுதந்திர நாள் அப்படிங்கிறத ஒன்று பொருட்படுத்தாமல் இவர் உண்ணாவிரதம் இருந்ததுனால ஒரு பேரழிவு வந்து கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் இப்போ பயன்படுத்தக்கூடிய ட்ரைகலர் ஃப்ளாக் வந்து எதை அடிப்படையாக வச்சு கிரியேட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்வராஜ் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இப்போ இருக்கிற ட்ரைகலர் ஃப்ளாக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஸ்வராஜ் ஃப்ளாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். சிலர் படத்தில் பார்த்துருப்பாங்க, ஆனால் அதுதான் ஸ்வராஜ் ஃப்ளாக் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த ஸ்வராஜ் ஃப்ளாக்னா இந்த ஜாக்சன் துறை படம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தில் வந்து சத்யராஜ் ஆவி வந்து ஆங்கிலேயர் ஆவியை எதிர்த்து சண்டை போடுது. கடைசியில் ஒரு கொடியை வந்து அந்த பில்டிங் மேலே நடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த இது பட்டு நெய்கிற மிஷின் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரை கலரில் ஒரு ஃப்ளாக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்வராஜ் ஃப்ளாக். தெரியாதவங்களுக்கு இந்த படத்தில் போடுற பாருங்கள், இதுதான் ஸ்வராஜ் ஃப்ளாக். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட இப்போ இருக்கிற ட்ரை கலர் ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரை கலர் ஃப்ளாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டால், அதாவது காட்டனால் மட்டும்தான் நெய்யணும். அதுதான் வந்து ஒரிஜினல் நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிற நேஷ்னல் ஆந்தம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு 3 வருஷம் கழித்து தான் வந்து இதவே வந்து ஒரு
அஃபீஷியலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. சுதந்திரம் வாங்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த நேஷனல் ஆந்தத்தை எழுதிட்டாங்க. 1911 வந்து இந்த நேஷனல் ஆந்தத்தை எழுதிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான இது வந்து கிடைக்கல, ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குள்ளே இருந்ததுனால. 1947 கழித்து 1950 தான் வந்து இந்த நேஷனல் ஆந்தமே வந்து அதிகாரப்பூர்வமாக எல்லாராலையும் பகிரப்பட்டது, பாடப்பட்டது. இப்போ இருக்கிற நேஷனல் ஆந்தம் இந்த ஜனகண மனகதி தான். நம்ம இந்தியாவுக்கு வந்து August 15, 1947 அன்னைக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி August 15 அன்னைக்கு சில நாடுகள் சுதந்திரம் பெற்றிருக்கு, ஆனால் 1947 கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில வருஷம் முன்னாடியோ ஒரு சில வருஷம் பின்னாடியோ சில நாடுகளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வெவ்வேறுபட்ட ஆண்டுகளில் சுதந்திரம் கிடைச்சாலும் ஒரே நாளில் சுதந்திரம் கொண்டாடக்கூடிய ஒரு 5 நாடுகள் பேர் சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியா, சவுத் கொரியா, அப்புறம் பஹ்ரைன், அது மட்டும் இல்லாமல் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அப்புறம் லீச்டென்ஸ்டைன். இந்த மாதிரி ஒரு 5 நாடுகள் இருக்குது. அந்த 5 நாடுமே இந்த August 15 அன்னைக்கு நம்மளை மாதிரி சுதந்திரம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போது அதாவது இப்போ இந்த 2020 நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து கொடி ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணிக்கிறோம் கம்பத்தில், கொடி கம்பத்தில் இந்தியா கொடியை. இந்த 2002 வரையும், அதாவது 1947 2002 வரைக்கும் ஒரு சட்டம் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண நம்மளை மாதிரி இருக்க சாதாரண குடிமக்கள் யாரும் குடியரசு தினம் அப்புறம் சுதந்திர தினம் இந்த தினத்தை தவிர மற்ற எந்த தினங்கள்லையும் கொடியை வந்து கம்பத்தில் பறக்க விடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருந்தது. 2002 அப்புறம் வந்து உயர் நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஒரு சட்டம் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி சாதாரண மக்கள் அவங்களோட நினச்ச தேதியில் அவங்க வந்து கொடியை கம்பத்தில் பறக்க விடலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. சரி, இவ்வளோ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம நினச்ச நேரத்தில் வந்து கொடியை கம்பத்தில் பறக்க விட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதாவது கொடியை வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் வந்து கம்பத்தில் பறக்க விடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொடியில் வந்து எந்த குறியீடும் இருக்கக்கூடாது, யாரையும் குறிப்பிடுற மாதிரி எந்த குறியீடும் இருக்கக்கூடாது. இந்தியா கொடினா இந்தியா கொடி மட்டும்தான் அப்படிங்கிற சட்டம் இன்னமும் நடைமுறையில் இருக்குது. நான் நம்மளோட தேசிய கொடி பற்றி அவ்வளோ பேசினேன். இந்த தேசிய கொடியும் வந்து முதல் முதல்ல எந்த இடத்துல பறக்க விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1906 கல்கட்டாவில் க்ரீன் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொடியை வந்து பறக்க விட்டாங்க. இந்த கொடி முதல் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வண்ண கலராக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சிவப்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் பச்சை, இது 3 கலரில் வந்து அந்த கொடி இருந்தது. அந்த கொடி அது மட்டும் இல்லாமல் அந்த சிவப்பில் வந்து 8 தாமரைகளும், நடுவில் இருக்கிற மஞ்சளில் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு ஹிந்திலேயும், அப்புறம் பச்சையில் வந்து ஒரு சைடில் லெஃப்டில் வந்து சூரியனும் ரைட் சைடில் வந்து கிரசன்ட், அதாவது அந்த பிறை வடிவம் போல் நிலாவும் அதுக்கு மேலே நட்சத்திரம், இதுதான் வந்து இந்தியாவோட முதல் கொடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் வந்து நேஷனல் ஃப்ளாக் அப்படின்னு 1906 கல்கட்டாவில் சொல்லப்பட்டது. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கேட்கும். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மேலும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.